ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது பொரி அரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக். ஸோ அது செய்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பொரி அரிசி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப், அதாவது 250 கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து நாங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான். ஸோ அந்த அரிசி வந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, சுகர் 1/2 கப். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பொரி அரிசி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி கேஸ் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது பொரிஞ்சு வரும், அப்போ எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியும். அது நல்லா பொரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் மட்டும் அதை ரோஸ்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு பொரி அரிசி ரெடி ஆயிரும். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர் ஆக்க முடியும். ஸோ இது நல்லா வறுத்துட்டு எப்படி எந்த பதத்தில் இருக்கணுன்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பொரி அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பபுள் பபுளாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பொரி அரிசி வந்து நல்லா ஆறிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே இது எதுக்காக நம்ம செய்கிறோங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம வீட்டில் வந்து பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஒர்க் போயிட்டு வந்து அவங்களால எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியல, ஸோ எதுவும் வாங்கணும், மணி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா இதை வந்து மாத கணக்கில் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ஸோ அது மட்டும் இல்லை, அல்சர் இருக்குது எங்களுக்கு, நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முடியல, டைமுக்கு நான் என்னால் சீக்கிரம் சமைக்க முடியல அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் எப்படி செய்ய போகிறோன்றதை காமிக்கிறேன். பொரி அரிசி ஆறிடுச்சு, இதை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். அதில் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு அரை அரைச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி குறக்குறப்பாக அரைஞ்சிருக்குன்னு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். நான் ஏலக்காவை நல்லா இப்படி பிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் சர்க்கரையும் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பவுட்ரா ரொம்ப பவுட்ரா அரைக்க வேணாம், கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குறக்குறப்பாக இருக்குது. ஸோ நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மாத கணக்கில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். நம்மளுக்கு நம்மளோட பொரி அரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அது எப்படி சாப்பிட போகிறோன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்கேன், நல்லா கொதிச்சிருட்டும். கொதிச்சோடனே நம்ம பவுடரை இதில் போடக்கூடாது, போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும், ரொம்ப ஸ்டிஃபாகி ஒட்டிக்கும். ஸோ இந்த தண்ணி நல்லா சுடட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளார நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த பவுலில் தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஒருத்தர் சாப்பிட்றதுனால ஒரு டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவை இந்த பவுலில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோடனே இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி எடுத்து தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்து பொறுமையாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம், நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணி. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா தண்ணி வந்து உரியும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. ஸோ நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதுனால நல்லா மெல்ட்டாக தான் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் கஞ்சி மாதிரி குடித்தா கூட ஒன்றும் நல்லா இல்லாமலாம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீற்றி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறிட்டு நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக பேச்சுலர் பசங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப மாதம் வரைக்கும் கெடாது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.